அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைத்த பெண்ணையோ அல்லது ஆணையோ வெறும் 3 நாட்களில் வசம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால அனுபவ முறை. பல பேர் இதை ட்ரை பண்ணி இதனால் ரிசல்ட் கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்கப்படுது. இந்த வசம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன விதமான பொருட்கள் தேவை, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வசிய வித்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வேறுபாடு மேலும் பிரிவினை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நேரங்களும் சரியில்லை அப்படின்னா சண்டைகள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும், மேலும் ரெண்டு பேருக்குமே தசா புத்தி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவங்க நேரங்காலத்தை அனுசரிச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டு பேருமே நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் வரும். சண்டைகள் வாக்குவாதமா மாறி பிரிவினை ஏற்படும், மேலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பிரிவினை ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுல பணம் சம்பந்தமான பிரச்சனையினால ரெண்டு பேருக்குமே பிரிவினை ஏற்படும். ஏன்னா வீட்டுல பொருளாதாரம் மாறும் போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரதா செய்யும், மேலும் கடன் தொல்லைகள் இதனால கூட பிரிவினைகள் ஏற்படும். இந்த மாதிரி சண்டை போட்டு மேலும் எந்த காரணத்தினாலும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சுலபமா உங்களால வர வைக்க முடியும். அதற்கான ஒரு சின்ன தாந்திரிகம் தான் இது. அதே நேரத்துல நீங்க இந்த வசிய வேலைகள்லாம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டா பண்ணும். வசிய வேலை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட போட்டோவும் கட்டாயமா இருக்கணும். இந்த வசிய வித்தை பாத்தீங்க அப்படின்னா பைரவர் வச்சு செய்யக்கூடிய ஒரு வசிய வித்தை. இந்த வசிய வேலை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நபரோட போட்டோ வேணும், ரெண்டு நபரோட பெயர் வேணும், மேலும் ரெண்டு நபரோட அம்மாவோட பெயர் வேணும். இந்த வசிய வித்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும். இந்த மந்திரத்தை சித்தி செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தினால உங்களுடைய உடம்புல ஒரு விதமான அதிர்வு உண்டாகும். இந்த மந்திரத்தை நீங்க சரளமா சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருந்து ஒரு விதமான எனர்ஜி வந்து வெளியே பாயும். உங்களுடைய உடம்புல போதுமான எனர்ஜி லெவல் இல்லை அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய மந்திரத்தினால அந்த எனர்ஜி வந்து தண்ணியிலயோ எலுமிச்சை பழத்திலயோ பாயாது. அதனால நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 1008 ஒரு உரு போடணும். இப்போது அந்த மந்திரத்தை என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்குங்க. ஓம் ஆதி வைரவா, ஆனந்த வைரவா, ஜோதி வைரவா, சொல்லை கேள் வைரவா, இன்னால் மகள் இன்னார்களுக்கு, உள்ளம் உருகப்பிடி, உடம்பு உருகப்பிடி, காமம் உருகப்பிடி, கட்டு உருகப்படி, கண்ணீர் உருகப்பிடி, எலும்பி உருகப்பிடி, தாக்கு தாக்கு, நோக்கு நோக்கு, என் வசமாக கொண்டோடி வரவே சிவா அப்படின்றது தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்துல இன்னால் மகள் இன்னாளுக்கு அப்படின்னா இன்னாலோட மகள் அப்படின்னா அந்த பொண்ணோடைய அம்மா பெயர் சொல்லிட்டு இன்னால் மகள் இன்னாளுக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட பெயரை நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பெயர் சொல்லிட்டு சப்போஸ் அவங்களுடைய அம்மா பெயர் காமாட்சி அப்படின்னா காமாட்சி மகள் பொண்ணோட பெயர் மீனாட்சி அப்படின்னா மீனாட்சி அப்படின்னு சொல்லி மந்திரத்தை நீங்க சொல்லணும். உங்களுடைய மனைவிக்காக, கணவனுக்காக, இல்ல காதலன் காதலிக்காக பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா என் வசமாக கொண்டோடி வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல இன்னாருக்கு கொண்டோடி வா சிவா அப்படின்னா உங்களுடைய பெயரை அந்த இடத்துல நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மந்திரத்தை உருவேத்தியதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்க எடுத்துக்கணும். இந்த எலுமிச்சை பழத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல காட்டியிருக்க இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை உங்களுடைய எலுமிச்சை பழத்துல நீங்க வரைஞ்சிக்கணும். இந்த எந்திரத்தை வரைந்த அப்படியே பின்னாடி சைடு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னார் மகளுக்கு இன்னார், அந்த பொண்ணோட அம்மா பேரு, அந்த பொண்ணோட பேரு, அதுக்கப்புறமா உங்களுடைய பேரு, உங்களுடைய அம்மா பேரு, உங்களுடைய பேரு, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பேக் சைட்ல நீங்க எழுதிக்கணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மந்திரத்தை சித்தி செஞ்சுக்கணும். சித்தி செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா வைரவருக்கு அவள் பொறி, கடலை, கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவருக்கு படைக்கணும். சித்தி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடம்பை ரொம்பவே தூய்மையா வச்சுக்கணும், உங்களுடைய மனதையும் தூய்மையா வச்சுக்கணும். மது மாமிசம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க சாப்பிட்டுருக்க கூடாது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய வலது கையில நீங்க வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க மந்திரிக்கும் போது கூட ஒரு சின்ன படையல் போட்டு தான் நீங்க பண்ணணும். அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை உங்களுடைய முன்னாடியே நீங்க வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஒன்னு ஏற்றி வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை உங்களுடைய கையில வச்சுக்கிட்டு சங்கல்பம்
மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னார் மகளுக்கு இன்னார் உங்களுக்கு வசியமாகணும் அப்படின்றத சங்கல்பம் செஞ்சுக்குங்க. அடுத்ததான் நீங்க உங்களுடைய கைகள்ல வலது கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள நீங்க பாய்ச்சணும். ஏன் மந்திரத்தை எலுமிச்சம்பழத்துக்குள்ள பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டு வைக்க போறோம் அப்படின்னா, யார வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட வீட்டுக்கு வெளியில போயிட்டு நம்ம பத்திக்க போறோம். அதனால இந்த மந்திரத்தோட சக்தியை பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்துக்கு பாய்ச்சணும். இதை நீங்க என்னைக்கு பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு உர சுக்கர உரையில நீங்க செய்யலாம். இந்த மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை குரு உர சுக்கர உரையில நீங்க செய்யணும். மேலும் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வீட்டுல போயிட்டு புதைக்க போறீங்க அப்படின்னா, எந்த டைம்ல புதைக்கணும் அப்படின்னா, நல்ல நேரத்துல குரு உரை சுக்கர உரையில இருக்கிற டைமை பார்த்து நீங்க இதை நீங்க புதைக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மூன்று நாள்ல அந்த ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்து நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.